வெல்கம் டு கீதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான ஒரு பேபி ஃபுட்டு, விட்டமின் டி ஒமேகா 3 அதிகமுள்ள மத்தி மீன் வந்து எப்படி முள் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ எடுத்திருக்கிறது மத்தி மீன் ஒரு 6-7 பீஸ் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக ஒன்று, மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, பெப்பர் தேவையான அளவு, ஆலிவ் ஆயில் தேவையான அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த தண்ணி எடுத்து மீன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா மீன் முழுகணும், அதை விட கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம், ஆனால் கம்மியாக இருந்தால் அடி பிடிச்சிரும் மீன் வேகிறதுக்குள்ளே. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு காரம் மிளகாத்தூள் எதுவும் போட மாட்டோம், அதனால் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆலிவ் ஆயில். இதுதான் வந்து அந்த முள்ளை வந்து சாஃப்ட் ஆக்கக்கூடிய ஒரு இது. இது வந்து 1-2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து இது வேக, இந்த ஆலிவ் ஆயில் ஊற்றினா தான் அந்த முள் வந்து வேகிறப்போ நம்ம கையில் தேய்ச்சாவே அது வந்து கரைஞ்சிரும், அந்தளவுக்கு வேக வெந்துடும். இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி சிம்மில் வைக்கணும், ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு 1/2 hour வேகணும். இது குக்கர் மூடி போட்டு ஒரு 10-15 விசில் வரணும், மேக்ஸிமம் சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு 10-15 விசில் வரணும், அப்போ தான் வந்து அந்த முள் நம்ம கையில் தேய்ச்சோம்னா அதுவாக கரைஞ்சிரும், குழந்தைங்க சாப்பிடுவாங்க, அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் அது எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 1/2 hour வச்சு எடுத்திருக்கேன், எல்லாம் நல்லா முள் கரையிற அளவுக்கு மீன் வெந்துருச்சு, தண்ணியுமே சுண்டிடும். அந்த தண்ணியை நம்ம வேஸ்டாக்காமல் அதை வந்து குழந்தைங்களுக்கு ரைஸில் போட்டு கொடுக்கலாம், அது சூப்பு மாதிரி தான் இருக்கும். அதை ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பாடு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு மீன் சாஃப்டாக வெந்திருக்குன்னு. கையில் தொட்டோன்னாவே உடஞ்சிருது. அந்த முள்ளுக்கு சென்டர் முள் கூட பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம தேய்ச்சோன்னா கையில் கரைஞ்சிரும், பீஸ் மாதிரியே ஆகிடும். அதை மட்டும் எடுத்துட்டு மீதியெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க இதை அப்படியே சாப்பிடலாம். ஒரு 4-5 வயசு குழந்தைங்கன்னா அப்படியே சாப்பிட்றலாம், அது கூட எடுக்க தேவையில்லை எதுவுமே.